அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சமீப ஆண்டுகளாக தீவிரவாதத்தை பயங்கரமா கட்டுப்படுத்திருச்சு அப்படிங்கறத நடைமுறையில இன்றைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2014 ஆண்டுக்கு முன்பு காஷ்மீர்லையும் இந்தியாவின் பிற பகுதிகளிலையும் தொடர்ந்து நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் அதற்கு பிறகு எப்படி படிப்படியாக குறைந்தது அப்படின்னும் இப்பொழுது அதை பெருமளவில் இந்தியா வென்றுவிட்டது அப்படிங்கிறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணமாக இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்தியா சர்வதேச அளவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு உளவுத்துறை நெட்வொர்க்கோட இந்திய நெட்வொர்க்கான ராவை இணைத்தது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய இன்றைய வீடியோவில் விலாவாரியாக பார்ப்போம். இரண்டாவது காரணமாக, இந்திய அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டது, அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் இப்பொழுது இருக்குது அப்படிங்கிறதான் இதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தைரியமும் பொலிட்டிக்கல் வில்லும் தான் காரணம் அப்படிங்கிறத நாம் சொல்லி யாருக்கும் தெரியணுங்கிறது இல்லை. இந்த இரண்டு முக்கியமான காரணங்களால தான் இந்தியா தீவிரவாத தாக்குதல்களை பெருமளவில் கட்டுப்படுத்திடுச்சு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாச்சு. இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே, வாங்க. SSPAC அப்படின்னு அழைக்கப்படுகிற சிக்னல் சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற ஒரு சர்வதேச உளவு அமைப்புகளுடைய கூட்டணியில் இந்தியா 2008 இணைந்தது. அதற்கு பிறகுதான் இந்தியா உளவுத்துறையில் பெருமளவிலான முன்னேற்றங்களை அடைந்தது அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக நம்முடைய ரா அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டதும் அதற்கு பிறகுதான். 26/11 அப்படின்னு அழைக்கப்படுகிற மும்பாயில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு முன்பு வரைக்கும் இந்தியாவுடைய ரா அமைப்புக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை பெரிய அளவில் ஆதரவு அளிக்கவில்லை அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட வேணும். அதற்கு முன்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் உளவுத்துறையை தான் அமெரிக்காவுடைய உளவுத்துறை பெரிய அளவில் ஆதரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா வழங்கியும் வந்தது. அதற்கு காரணம், தீவிரவாதத்தை எதிர்த்து இடும் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நிலைப்பாடை எடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் பாகிஸ்தானோ அமெரிக்கா கொடுத்த பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களை என்ன செய்தது தெரியுமா? அது இந்தியா மட்டுமில்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற பல நாடுகளுக்குள்ளேயும் கலவரத்தை தூண்டுவதற்கும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கும் பயன்படுத்துச்சு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பயங்கரமான கடுப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட பல நாடுகளிலையும் வித்துட்டு ஆழம் போல வேர் விட்டு வளர்ந்து வந்த அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு ஊற்று கண்ணாகவே பாகிஸ்தான் விளங்க ஆரம்பிச்சிருக்குது. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI-க்கு அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்ததோ அதையெல்லாம் கொண்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடாமல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அதை பயன்படுத்துச்சு. அந்த சமயத்தில் தான் 26/11 நடந்தது. மும்பாயில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு அமெரிக்கா சற்று நிதானமாக யோசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் ரா அமைப்புக்கு அமெரிக்க உளவு அமைப்பிடமிருந்து இணைந்து பணியாற்றுவதற்கு அழைப்பும் வந்தது. அதை ஏற்றுக்கொண்ட அன்றைய பாரத அரசு இந்தியாவுடைய ரா அமைப்பை அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒப்புதலும் வழங்கினாங்க. அந்த மும்பாய் தொடர் குண்டுவெடிப்பு தான் இந்திய சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு உலகின் பிரபல பத்திரிகையாளர்களான அட்ரியன் லெவி மற்றும் கேத்தி ஸ்காட் கிளார்க் இருவரும் இணைந்து எழுதிய ஸ்பைஸ் ஸ்டோரிஸ் இன்சைட் த சீக்ரெட் வேர்ல்ட் ஆஃப் த ரா அண்ட் ISI அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் இந்த வாரம் தான் வெளிவருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அந்த புத்தகத்தில் தான் இந்தியாவுடைய ரா அமைப்பு ISI-ஐ எப்படி தோற்கடித்து தான் ஒரு அப்பர் ஹேண்டை எடுத்தது அப்படிங்கிறத பற்றியும், இந்தியா 2014 பிறகு இந்த SSPAC உளவு அமைப்பில் கூட்டாக சேர்ந்து இந்தியாவில் தீவிரவாதத்துக்கே ஒரு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளியே வைக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றியும் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா
பாகிஸ்தானை நம்பி பில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்தது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒடுக்கும், குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் தனக்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்னு கணக்கு போட்டது அமெரிக்கா. அதே சமயம் அமெரிக்காவுக்கு இந்தியாவின் மீது பெரிய அளவு நம்பிக்கை இல்லாமலும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே அத்தனை ஆண்டுகளாக எவ்வளவோ முயற்சித்தும் இந்தியாவுடைய ரா அமைப்புக்கு அமெரிக்க உளவு அமைப்புகள் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாகிஸ்தான்லிருந்து செயல்படுத்தப்பட்ட மும்பாய் தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு அமெரிக்கா மனம் மாறியது. அதற்கு பிறகு பாகிஸ்தானை ஒரு தீவிரவாத நாடாகவே பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னும், அதே சமயத்தில் தான் எந்தவித உதவியும் செய்யாத இந்தியாவோ ஒரு நாணயமான நாடாக, ஒரு நியாயத்துக்கு போராடும் நாடாக நின்று தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு மிக முக்கியமான பணியாற்றி வருது அப்படிங்கிறதையும் உணர்ந்த அமெரிக்கா அதற்கு பிறகுதான் ரா அமைப்பை தன்னுடைய நாட்டுக்கு வரவழைத்து தான் ஒரு கூட்டணியை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 5 நாடுகள் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான உளவு கூட்டணியை ஏற்படுத்தியிருந்தாங்க. அது 5 ஐஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட உளவு கூட்டணி. அந்த கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய 5 நாடுகளும் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அந்த 5 ஐஸ் அமைப்பில் தான் இந்தியாவையும் சேர்த்துக் கொள்வதற்கு அமெரிக்கா முன்மொழிந்தது. இந்த 5 ஐஸ் அமைப்பில் அந்த 5 நாடுகளோடு சேர்த்து சவுத் கொரியா, சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளும் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அதில் இந்தியாவும் இணைந்து கொண்டது. இந்த 5 ஐஸ் அமைப்பில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் உறுப்பினர்களாக இருக்கிற ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு உளவு தகவல்கள் வருது இல்லையா, அதை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அந்த நாடுகள் எல்லாவற்றுக்குமே அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கிற மிக உயர் தொழில்நுட்பம் கொண்ட உளவு தொடர்பான அனைத்து சாஃப்ட்வேர்களும் வழங்கப்படும், அதற்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்டும் வழங்கப்படும் அப்படின்னும், அதை பயன்படுத்துவதற்கான ட்ரைனிங்கும் வழங்கப்படுது அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் இந்த அமைப்பில் சேர்ந்த பிறகு ராவுக்கும் இது போன்ற உளவு பார்க்கும் தளவாடங்களும் சாஃப்ட்வேரும் அதற்கான ட்ரைனிங்கும் வழங்கப்பட்டது. இதுதான் இந்தியாவுடைய தீவிரவாதிகளுக்கு எதிரான போர்ல ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுது. ஒரே அடியில் இந்தியா பாகிஸ்தானுடைய ISI-ஐயும் ஓவர்டேக் பண்ணிருச்சு. அதே சமயத்தில் இந்தியாவில் குறிப்பாக 2014 பிறகு இந்தியாவில் பெருமளவில் தீவிரவாதத்தை கட்டுக்குள்ளும் கொண்டு வந்தது இந்தியா. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த 5 ஐஸ் அமைப்பிலிருந்து இந்தியாவுக்கு கிடைத்த தகவல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்தியாவுக்கு இஸ்ரேல்லிருந்து பல எக்யூப்மெண்ட் கிடைத்ததாகவும், இதையும் இந்த அமெரிக்கா கொடுத்த சாஃப்ட்வேரையும் அந்த தளவாடங்களையும் கம்பைன் பண்ணி இந்தியா ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு மிக முக்கியமான அம்சமாக செயின் கான்டாக்டிங் அப்படிங்கிற ஒரு முறையை பிரிட்டிஷ் உளவுத்துறை இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுது. பிரிட்டிஷார் உருவாக்கிய இந்த உளவு முறையில் ஒருத்தருடைய கான்டாக்டை வைத்து அவர் கூட யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அவர்களிலிருந்து அடுத்த ஆட்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செயினையே கண்டறிவதற்கான வழிவகை ஏற்பட்டது இந்தியாவுக்கு. 2016 ஜூலை 8 அன்றைக்கு காஷ்மீர்ல ஹிஸ்புல் முஜாஹிதீன் கமாண்டராக இருந்த புர்ஹான் வானி அப்படிங்கிறவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இல்லையா, அது நம் அனைவருக்குமே நினைவிருக்கலாம். அவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்து அதை துல்லியமாக கண்டறிந்து ஸ்கெட்ச் போட்டு அவரை கொல்வதற்கு இந்த SSPAC அமைப்பு பயன்படுத்துகிற துராயா அப்படிங்கிற சாட்டிலைட்டும் பெரும் பங்களித்தது அப்படின்னு சொல்லப்படுது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, இந்தியாவில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா கொடுக்கிற தகவல்கள் நமக்கு பெரிய அளவில் உதவிச்சு, இந்த தகவல்கள் நமக்கு பெரிய அளவில் இப்பொழுது கிடைப்பதற்கு இந்தியா இந்த SSPAC அமைப்பில் சேர்ந்தது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு அவர் துணிந்து நின்றாரே. அது மட்டும் இல்லாமல் அவர் துணிச்சலோடு தீவிரவாதத்துக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாரே. இதுவும் இந்தியா SSPAC உளவு அமைப்பு கூட்டணியில் இணைந்ததும் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்குது. அதே சமயம் ISI-ஐ கீழதள்ளி ரா இன்றைக்கு அப்பர் ஹேண்ட் எடுத்ததற்கும் இதுவே காரணம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.